உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின்னர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகள் ஒரு வீதிக்கு வந்து தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு நிலைமையும், அது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய குடும்பத் தலைவிகளுக்கு மறுக்கப்பட்டது என்பது உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு அரசு என்றுதான் நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை அவர்கள் மாதந்தோறும் அவர்களுக்கு வந்து அந்த உதவித்தொகை வழங்குவதை காரணம் காட்டி கிட்டத்தட்ட 100,000 பேர் அந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதிலிருந்து அவர்களுக்கு எந்த விதமான சலுகையும் அளிக்கப்படவில்லை, அவர் நிராகரிக்கப்பட்டார்கள். எனவே இந்த விடியாத அரசு, ஈவிறக்கமில்லாத ஒரு அரசு, மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் வந்து அந்த மாதம் பெறுகின்ற உதவித்தொகை என்பது அது போதாத ஒரு சூழ்நிலையில் எல்லோருக்குமே வந்து கொடுக்க உதவித்தொகை அளிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு சமுதாயத்தில் இன்றைக்கு வந்து ஒரு மதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த குடும்பத் தலைவர்களுக்கு மட்டும் வந்து அளிக்காதது என்பது ஒரு மனம் வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவே அந்த 100,000 மாற்றுத்திறனாளிகள் குடும்பத் தலைவர்களுக்கும் இந்த விடியாத திமுக அரசு அவர்களுக்கு அந்த மாதந்தோறும் வழங்குகின்ற உதவித்தொகை அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ சரக்கு இருந்தால் அவிழ்த்து விடுன்னு சொல்லுவாங்க, இல்லை சலாம் போட்டு ஓடி விடுன்னுவாங்க, அது பழைய பாட்டு. அந்த வகையில் ஒரு ஸ்டஃப் இல்லை, வேண்டுமென்றே வந்து குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டுமென்ற வகையில் இது போன்ற அளவுக்கு வந்து ஒரு நீதிமன்றங்களை நாடுகின்ற ஒரு தொடர்ச்சியாக விஷயமாக திரு ஓபிஎஸ் இருக்கு. ஓபிஎஸ் நிலைமை ஏன்னா சட்டத்திட்டப்படி அந்த பைலா படி தான் வந்து எந்த ஒரு இயக்கமும் சரி சட்டத்திட்டப்படி தான் நடக்க முடியும். ஸோ அந்த வகையில் சட்டத்திட்டத்தின்படி ஒரு பைலா படி ஒரு சரியான பாதையில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அதன் எடப்பாடிய தலைமையில் இன்றைக்கு போய்கொண்டிருக்க இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்க நிலையில் ஒரு கட்சியில் வந்து குழப்பம் ஏற்படுத்த வேண்டும். அது குழம்பிய குட்டையிலே வந்து மீன் பிடிக்கலாம் என்று ஓபிஎஸ் நினைத்தால் அது வந்து நடக்காத காரியம், அது இளவு காத்த கிளி என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு தான் அவருடைய அந்த நிலைப்பாடும் நிச்சயமாக இருக்கும். எனவே அந்த ஒரு வகையில் வந்து இன்றைக்கி அவர் வந்து நீதிமன்றத்தை நாடலாம், ஆனால் நீதிமன்றத்தை நாடினாலும் கூட நியாயம் சட்டம் முறைப்படியாக வந்து சட்டப்படி கட்சி செல்லுகின்ற வகையிலே நாங்கள் செல்வதால் நிச்சயமாக வந்து எங்கே போனாலும் வந்து அந்த சட்டப்படி போகிறதுனால நிச்சயமாக தர்மம் வெல்லும், நியாயம் வெல்லும், சட்டம் வெல்லும், அந்த வகையில் நிச்சயமாக வெல்லும். அதனால் அது வாகிதா வாங்குகிற பன்னீராகத்தான் நிச்சயமாக நான் வந்து தெரியும். உயர்நீதிமன்றத்திலே போன வழக்கிலேயே நீதியரசர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஓபிஎஸ் மீது கூட்டு வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஸ்டஃப் இல்லை, இல்லாததுனால உடனே அடுத்த வாகிதா வாயுதான்னு கேட்குது.